பாரதி சொன்ன விஷயம் பதறிப்போன வில்லி வெண்பா. பாரதி கண்ணம்மாவில் இன்று மருத்துவமனையில் அஞ்சலிக்கு பெரிய அதிர்ச்சி செய்தி தெரிய வருகிறது. ஆனால் குழந்தை தான் முக்கியம் என முடிவெடுக்கிறார் அவர். அதன் பின் பாரதி வெண்பாவை சந்தித்து வீட்டில் நடந்ததை பற்றி கூறுகிறார். அஞ்சலி எடுத்த முடிவு. மருத்துவமனையில் டாக்டரை பார்த்து டெஸ்ட் ரிசல்ட் வாங்க சென்று இருக்கும் அஞ்சலிக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. அவரது இதயம் வீக் ஆக இருக்கிறது எனவும் குழந்தையை அபார்ஷன் செய்ய வேண்டும் எனவும் கூறுகிறார். குழந்தை ஆரோக்கியமாக பிறந்தாலும் உன் உயிருக்கு ஆபத்து வரலாம் என கூறுகிறார். அதை கேட்டு அஞ்சலி கடும் அதிர்ச்சி அடைகிறார். ஆனால் தான் குழந்தையை நல்லபடி பெற்று எடுப்பேன் எனவும் அபார்ஷன் செய்ய மாட்டேன் எனவும் கூறுகிறார். அந்த விஷயத்தை பற்றி கணவரிடம் கூற வேண்டாம் எனவும் கூறிவிடுகிறார். வெளியில் வந்து அகிலிடம் எதுவும் கூறாமல் மறைத்து விடுகிறார் அஞ்சலி. கண்ணம்மாவிடம் பேசும் சௌந்தர்யா. கண்ணம்மாவுக்கு போன் செய்யும் சௌந்தர்யா பாரதி வீட்டிற்கு வந்தபோது ஏதாவது பிரச்சனை செய்தானா என கேட்கிறார். அதன் பிறகு ஹேமா சொன்னதாக கூறி வீட்டில் நடந்த அனைத்தையும் கூறி கிண்டல் செய்கிறார். பேன் திருப்பி வைத்தது, தண்ணீர் கொடுத்தது, கேசரி செய்து கொடுத்தது, அதற்கு பிறகு இறுதியாக செல்பி எடுத்தது வரை அனைத்தையும் அவர் கூறுகிறார். என்னுடைய வீட்டுக்கு வேறு யார் வந்தாலும் நான் அதையெல்லாம் செய்து இருப்பேன் என கண்ணம்மா கோபமாக கூறுகிறார். அதற்கு பிறகு தனக்கு வேறு வேலை இருக்கிறது என கூறி அழைப்பை துண்டிக்க பார்க்கிறார். இந்த விஷயத்தில் பாரதியும் நீயும் ஒரே மாதிரிதான் இருக்கிறீர்கள். நான் இதை பற்றி பேசினால் பாரதி கோபமாக பேசிவிட்டு சென்று விடுவான். நீ அதை நாசுக்காக வேலை இருக்கிறது என சொல்லி தவிர்க்க பார்க்கிறாய் என கூறுகிறார். ஹேமாவை கடத்தியவர்கள் பற்றி ஹின் வெண்பா அதிர்ச்சி. பாரதியை ஹோட்டலுக்கு வரவைத்து சந்திக்கிறார் வெண்பா. அப்போது வீட்டில் நடந்த சம்பவங்கள் பற்றி பாரதி கூறுகிறார். பாஸ்போர்ட் அலுவலகம் மூலம் கண்ணம்மா தான் அம்மா பெயர் கண்ணம்மா என கண்டுபிடித்து விட்டது பற்றியும் அதற்கு பிறகு கண்ணம்மா இறந்து விட்டதாக தான் சொன்னது பற்றியும் அவர் கூறுகிறார். உண்மையிலேயே ஹேமாவுக்கு கண்ணம்மா தான் அம்மா என இவனுக்கு தெரியாது என மனதிற்குள் சர்ரு நிம்மதி அடைகிறார் வெண்பா. மேலும் தான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவில் அமெரிக்கா செல்ல முயற்சித்து வருவதாகவும் பாரதி கூறுகிறார். ஹேமாவை கடத்தியவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் அதை கண்ணம்மா கண்டிப்பாக செய்யவில்லை என பாரதி கூறுகிறார். நிச்சயமாக கடத்தியது ஒரு லேடி தான் எனவும் ஹேமாவை கடத்திய பிறகு ரவுடிகள் மேடம் மேடம் என கூறி ஒரு பெண்ணிடம் பேசி இருக்கிறார்கள். அதை ஹேமா சொன்னாள். அது யார் என்பதும் நான் கண்டுபிடிப்பேன் எனவும் பாதி கூறுகிறார். அதை கேட்டு வெண்பா அதிர்ச்சி அடைகிறார். கடத்தியது தான் என பாரதி கண்டுபிடித்து விடுவானோ என அவர் பயப்படுகிறார். சமையல் அம்மா பொம்மை. ஹேமா சமையல் அம்மாவை நினைத்து உருகுகிறார். அதேபோல கண்ணம்மாவும் ஹேமாவை நினைத்து அவரது வீட்டில் எமோஷனலாக யோசிக்கிறார். ஹேமா கண்ணம்மா போல ஒரு பொம்மையை எடுத்து வைத்து கொண்டு அவர் தான் சமையல் அம்மா என கூறி பேசுகிறார். நீங்களும் என்னுடன் அமெரிக்காவுக்கு வந்து விடுங்கள் என கேட்கிறார். அதை தாத்தா பார்த்து விட்ட நிலையில் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் என கேட்கிறார். சமையல் அம்மா என சொல்லி அந்த பொம்மையை காட்டுகிறார் ஹேமா. அதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைகிறார். தனியாக அமர்ந்து பொம்மையுடன் பேசுவது நல்லதல்ல என அவர் கூறுகிறார். நான் அமெரிக்காவுக்கு சென்று விட்டாலும் இப்படி தனியாக தானே இருக்கப் போகிறேன் என்று ஹேமா கலக்கத்துடன் பேசுகிறார். இத்துடன் இன்றைய எபிசோடு நிறைவு பெற்றது.